இறைய முதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்கள் அனைவருக்குமே நல்லதே நடக்கும். இன்று ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது குரு அதிசார பெயர்ச்சி 2021 சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இதில் சிம்ம ராசியில் குரு 7 பார்வையால் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறார் என்றே சொல்லலாம். பொதுவாக ஜோதிடத்தில் கிரக பெயர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது குரு பகவான் பெயர்ச்சியாவதை தான். அதிலும் குரு அதிசார பெயர்ச்சி என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இதில் குரு பகவான் 5 பங்குனி மாதம் 23 நாள் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12:24 மணிக்கு மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தனது அதிசார பெயர்ச்சியாக கும்பத்திற்கு பெயர்ச்சியாக இருக்கின்றார். இது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இருக்கும். பல்வேறு வகையில் குரு அதிசார பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருவதாகவும் அமையப் போகின்றது. பொதுவாக குரு ஒரு ராசியில் 1 காலம் சஞ்சரிப்பார். இவர் சூரியனை அடிப்படையாக கொண்டு 1 தான் முறையாக இருக்கக்கூடிய ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அந்த வகையில் மகரத்தில் சஞ்சரிக்கும் குரு அவிட்டம் 2 பாதத்தில் இருந்து கும்பத்தில் இருக்கும் அவிட்டம் 3 பாதத்திற்கு பெயர்ச்சியாகி சதயம் நட்சத்திரம் வரை சென்று மீண்டும் செப்டம்பர் 13 மகரத்திற்கு பெயர்ச்சியாக இருக்கின்றார். இது போன்ற நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் 3 நடப்பது வழக்கம்தான். ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட 5 மேலாக, அதாவது 162 அதிசாரமாக சென்று திரும்ப இருக்கின்றார். குரு பகவான் எப்படிப்பட்டவர் என்றால், நவகிரகங்களில் குரு மட்டும்தான் ஒளி பொருந்திய முழு சுபகிரகமாகும். குருவின் பார்வை பட்டாலே கோடி புண்ணியம் என்பார்கள். எந்த ராசியின் மீது குரு பார்வை விழுந்துவிட்டால் குருவின் பார்வை பெற்றவர்கள் செல்வங்களை பெறுவதோடு அதைவிட மிக முக்கியமானதாக அவரின் ஒழுக்க நிலைகளும் மேம்படும். ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து மனித தன்மைகளையும் இவர் தந்துவிடுவார். பிறரால் மதிக்கப்படுவார்கள், வணங்கப்படுவார்கள் என ஒரு பெரிய குணநலன்களையே ஒருவர் திடீரென பெற்றால் அது குரு பகவானால் தான் முடியும். யாருக்குமே அடங்காதவர்களாகவும் இருப்பார்கள், கோபப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களை கூட இந்த காலகட்டத்தில், அதாவது குருவின் பார்வை படும் பொழுது, அவர்கள் சாந்தமாகியும் விடுவார்கள். பண்பாடுடையவர்களாகவும் தர்ம சிந்தனை மிக்கவர்களாகவும் குரு பகவான் மாற்றியே விடுவார். சிம்ம ராசிக்கு குரு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்று பார்க்கலாம். தற்போது குரு ராசிக்கு 6 இடமான மகரத்தில் நீச நிலையில் இருக்கிறார். அதனால் பெரியளவு நன்மைகள் கிடைக்காத நிலை இருக்கலாம். தற்பொழுது குரு அதிசாரமாக ராசிக்கு 7 இடமான கும்பத்திற்கு செல்வதால் குருவின் 7 பார்வை உங்களின் மீது விழுகிறது. இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், குருவின் 5 பார்வையாக ராசிக்கு 11 இடமான மூத்த சகோதரர் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் நல்ல நண்பர்களின் மூலமாக ஆதரவுகளையும் பெறுவீர்கள். மேலும் உங்களின் செயல்பாடு பல வகையில் லாபத்தை குவிக்கக்கூடியதாகவே இருக்கும். உங்களின் அறிவுரைகள், ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளவும் படும். அவர்களுக்கு இது மிக பெரிய அளவில் நன்மைகளையும் தரும் என்றே கூறலாம். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை கொண்ட உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு அதிக உதவிகளையும் செய்வார்கள். அது உங்களுக்கு ஆதாயம் தருவதாகவும் இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள். ஆரோக்கிய நிலைகளும் மேம்படும். உங்களின் செலவுகள் குறைந்து சேமிக்கும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். உங்களின் வருவாய் அதிகரிக்கும் என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. குழந்தைகளின் ஆரோக்கிய நிலைகளும் மேம்படும். குலதெய்வத்தை இந்த காலகட்டத்தில் தரிசித்து வருவது என்பது மிக விசேஷமான ஒன்றாகும். எதிலும் லாபம் அதிகமாகவும் இருக்கும் என்பதால் அதை தகுந்த முறையில் சேமிக்க வேண்டிய வழிகளையும் நீங்கள் முன்னெடுங்கள். குருவின் 9 பார்வை ராசிக்கு 3 இடமான தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதரர்கள் ஸ்தானத்தின் மீது விழுகிறது. இதனால் உங்களுக்கு பல வழியில் இருந்தும் நல்ல தகவல்களையும் அறியும் வாய்ப்புகளும் கிடைக்கும். மனபலமும் கூடும். உங்களின் நுண்ணறிவும் அதிகரிக்கும். சிறிய பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்களின் காது மூக்கு தொண்டை சார்ந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் தீரும்.
நீண்ட நாட்களாக உங்களை தொந்தரவு படுத்தி வந்த உடல் வலிகளும் தொந்தரவுகளும் எல்லாம் நீங்கி உடல் பொலிவும் ஏற்படும். எழுத்து சார்ந்த தொழில், கமிஷன் தொழில் உள்ளிட்டவைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பிரகாசமான நாட்கள் என்றும் கூறலாம். ஏனாம் பார்வைப்படுவதால் என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களின் செயல்கள் சிறப்பாகவும் நிறைவேறும். உங்களின் உடல் மனம் சிறப்பாக ஒத்துழைப்பதோடு குடும்பமும் பணியிடத்திலும் நல்ல ஆதரவும் ஏற்படும். அதோடு எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னும் எடுக்கக்கூடிய முடிவுகளை சிறப்பாகவும் தீர்க்கமாகவும் எடுப்பீர்கள். அதனால் உங்களின் செயல் திட்டமிடலும் சிறப்பாகவே இருக்கும். வெற்றி வாய்ப்புகளும் உயரும். வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் மிக சிறப்பாகவே இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களின் ஆதரவுகள் சிறப்பாக இருப்பதோடு தொழிலாளர்களின் செயல்பாடுகளும் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும், லாபம் தருவதாகவும் இருக்கும். உத்தியோகம் தொழில் ஆகியவற்றில் முன்னேற்றமும் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டியவை என்ன என்று பார்த்தால், குரு அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதத்தில் இருக்கும் பொழுது பெரிய அளவில் நன்மைகளை தரமாட்டார். அது மட்டுமல்லாமல் சில விஷயங்களில் கூடுதல் கவனமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். பல வகையில் விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. வீடு வண்டி வாகனங்கள் மூலமாக விரயங்களும் ஏற்படலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருக்க வேண்டும். நீங்கள் அதிகமாக சம்பாதித்தாலும் அது உங்களிடம் தங்குவதே சிரமமாகவும் கூட இருக்கலாம். அதிகமாக பயணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அதிகம் ஊர் சுற்றும் எண்ணங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இதனால் குடும்பத்தில் உங்கள் மீதான மதிப்பும் குறைவதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. சிலருக்கு இதனால் அவச்சொல் கேட்க கூட நேரிடலாம். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். இந்த குரு அதிசார பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு பல வகைகளில் நன்மைகள் அதிகமாக தரக்கூடியதாகவும் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் இந்த 162 நாட்கள், அதாவது குரு அதிசாரமாக இருக்கக்கூடிய இந்த 162 நாட்களை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். அதற்கு பின்பு செப்டம்பர் 13 மீண்டும் பழைய நிலைக்கே திரும்புகின்றார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பத்ரகாளி அம்மனை வழிபட்டு வந்தால் உங்களின் பிரச்சனைகள் தீரும். தினமும் சூரிய வழிபாடு செய்தால் உங்களின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முருகன் வழிபாடு என்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒன்றாகவும் இருக்கும். இந்த குரு அதிசார பெயர்ச்சி என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொட்ட போகிற ஒரு நல்ல காலகட்டம் என்றே கூறலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் நடைபெற, செல்வ செழிப்பும் அதிகரிக்க எங்களின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.